அஜினோமோட்டோ பால் ஒரு கிலோ நாகாமை தான் எடுத்திருக்கேன். இதுதான் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். மாவுல நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக பசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் தடவி இதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக மாவு வந்திருக்கு. பரோட்டா எப்படி விசிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். ஓரங்கள் எல்லாம் மொத்தம் இல்லாமல் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். மெல்லிசாக தேய்ச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டு கீழேயும் ரைட் ஹேண்ட் மேலேயும் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அடிச்சுக்கிட்டே வரணும். பாருங்கள் நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். விரல் வச்சு அழுத்தக்கூடாது. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் நான் பரோட்டாக்காக. இப்போது எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பரோட்டாவை ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுனால ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ப்ரௌன் ஆகும். அடுத்த பக்கமும் இதே மாதிரி திருப்பி போட்டு ரொட்டேட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ சூடாக இருக்கும்போதே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சு இதை தட்டி எடுத்துக்கணும். எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.